بسم الله الرحمن الرحيم. عم يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون. أَلَمْ نَجْعَلِ الْأَرْضَ مِهَادًا وَالْجِبَالَ أَوْتَادًا وَخَلَقْنَاكُمْ أَزْوَاجًا وَجَعَلْنَا نَوْمَكُمْ سُبَاتًا وَجَعَلْنَا اللَّيْلَ لِبَاسًا وَجَعَلْنَا النَّهَارَ مَعَاشًا. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியம் நிறைந்த எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரொருளால் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற இந்த தலைப்பில் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாநாடை நடத்தி வருகிறோம். அதனுடைய ஒரு மாநாடாக கடலூர் மாவட்டத்திலே இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டு நாம் அனைவரும் இங்கே திரளாக பங்கேற்றிருக்கிறோம். இந்த நேரத்திலே நவீன பிரச்சனைகளும் இஸ்லாம் கூறும் தீர்வுகளும் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டு இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் நவீன காலத்திற்கு எப்படியெல்லாம் ஏற்றதாக இருக்கிறது என்பதனையும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் அது சொல்லுகின்ற தீர்வுகள் என்ன என்பதனையும் நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் இஸ்லாத்தினுடைய இன்னொரு அடிப்படையான விஷயத்தையும் புரிந்து கொள்வது அவசியம் என்று நான் கருதுகிறேன். திருமறை குர்ஆனிலே வல்ல அல்லாஹ் பல்வேறு செய்திகளை நமக்கு சுட்டி காட்டுகிறான். அதில் மிக முக்கியமாக இறைவன் சொல்லித் தருவது, உங்களுக்கு பல்வேறு விதமான விவகாரங்களுக்கு பிரச்சனைகளுக்கு பல்வேறு விதமான சிக்கல்களுக்கு இந்த மார்க்கம் உங்களுக்கு தீர்வை சொல்லும் என்ற கருத்தையும் இறைவன் நமக்கு சொல்லித் தருகிறான். தீர்வை சொல்லும் என்றால் எப்படி? ஒரு இடத்திலே தீ எரிகிறது, உடனே தீயை எப்படி அணைக்க வேண்டும் என்று இறைவன் நேரடியாக குர்ஆனில் சொல்ல மாட்டான். ஃபயர் சர்வீஸுக்கு ஃபோனை போடுங்க, லாரி வரும், அவங்க தீயை அணைப்பாங்க, அல்ல உங்கள் வீட்டில் தீயை அணைப்பதற்கு உண்டான கருவிகளை நீங்கள் பொருத்தி கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் அக்கு வேறாக ஆணி வேறாக ஒவ்வொரு விஷயத்திற்கும் இப்படி ஒவ்வொரு தீர்வையும் நாம் நடைமுறையில் எதை பார்த்து கொண்டு இருக்கிறோமோ அப்படி சொல்லாது. பொதுவான ஒரு விஷயத்தை சொல்லி அந்த விஷயத்தில் தீர்வுகள் உங்களுடைய சிந்தனையின் அடிப்படையில் இருக்கிறது, நீங்கள் சிந்திக்கின்ற பொழுது இதற்கு பல்வேறு விதமான தீர்வுகளை பெற்றுக்கொள்ளலாம், சில வழிமுறைகளை சில உதாரணங்களை அதற்கு இறைவன் சொல்லி தருவான். இப்படித்தான் இஸ்லாத்தினுடைய தீர்வுகள் வழிகாட்டுதல்கள் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் வணக்க வழிபாடு விஷயத்தில் அல்லாஹ் அப்படி சொல்வதில்லை. இரவு தொழுகை தொழுகிறோம் என்றால் அதற்கு அக்கு வேறாக ஆணி வேறாக எப்படி தொழ வேண்டும், எப்படி நாம் நிற்க வேண்டும், எப்படி சஜதா செய்ய வேண்டும், அனைத்தும் சொல்லப்படும். வணக்க வழிபாடுகள் விஷயத்திலே எல்லா விஷயத்தையும் இஸ்லாம் தெளிவாக சொல்லி தந்திருக்கும். அதே நேரத்தில் உலக விவகாரங்கள் என்று வருகின்ற பொழுது
ஒரு சில உதாரணங்களை சொல்லி காட்டி இது போன்று நீங்கள் தீர்வு எடுத்துக்கொள்ளலாம், இதில் உங்களுக்கு பாடங்களும் படிப்பினைகளும் இருக்கிறது என்ற கருத்தை முன்வைக்கும். இந்த அடிப்படையில் திருமறை குர்ஆனிலே வல்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வநஸ்ஸல்னா அலைக்கல் கிதாப திபியான லிகுல்லி ஷையின். நபியே, உமக்கு இந்த வேதத்தை நாம் இறக்கி வைத்திருக்கிறோம். இந்த வேதத்திலே அனைத்து விஷயங்களும் தெளிவாக குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. வஹுதம் வ ரஹமத்துன் வ புஷ்ரா லில் முஸ்லிமீன். இந்த வேதம் என்பது நேர்வழிகாட்டியாகவும் அருளாகவும் முஸ்லிம்களுக்கு ஒரு நற்செய்தியாகவும் இருக்கிறது என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். இந்த ஒரு வசனம் மாத்திரம் இல்லாமல் திருமறை குர்ஆனில் பல்வேறு இடங்களிலே இதே கருத்திலே திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மின்குல்லி மசல், என்னென்ன முன்மாதிரிகள் இருக்கிறதோ அனைத்து முன்மாதிரிகளையும் மக்களுக்காக வேண்டி இந்த திருமறை குர்ஆனிலே நாம் தெளிவுபடுத்திருக்கிறோம் என்று வல்ல அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே இவ்வாறு சொல்லி காட்டுகிறான். எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு திருமறை குர்ஆன் தெளிவான செய்திகளை, தீர்வுகளை, அறிவுறுதியாக புரிதல்களை நமக்கு விளக்கி காட்டி இருக்கிறது. இதை நாம் முதல்ல புரிந்து கொள்ளணும். நிறைய பேர் இதில் புரியாமல் இஸ்லாம் இதுக்கெல்லாம் தீர்வு சொல்லுமோ, இஸ்லாம் இதற்கெல்லாம் பாடங்களையும் படிப்புரைகளை நமக்கு தருமோ என்ற சந்தேகம் நம்மிலே சில பேருக்கு இருக்கத்தான் செய்கிறது. எந்த விவகாரமாக இருந்தாலும், எந்த உலகளாவிய பிரச்சனைகளாக இருந்தாலும், அத்தனை பிரச்சனைகளுக்கும் திருமறை குர்ஆன் அற்புதமான சில தீர்வுகளை சொல்லி இருக்கிறது. அந்த தீர்வுகள் மூலமாக இன்னும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கும் இதை முன்மாதிரியாக வைத்து நாம் தீர்வு சொல்லலாம் என்பதை புரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு உலகத்திலே எத்தனை விதமான பிரச்சனைகள், மக்கள் சிக்கி தவிக்கக்கூடிய பிரச்சனைகள் இருப்பதை நாம் ஒவ்வொருவருமே தெரிந்து வருகிறோம். ஒன்று ரெண்டு உதாரணங்கள் மூலமாக அதை நீங்கள் பாருங்கள். அதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான தீர்வுகள் என்ன? அந்த தீர்வை இந்த உலக மக்கள் அத்தனை பேர்களுமே கடைபிடித்தால் எவ்வளவு பெரிய சுபிட்சமான வாழ்க்கை ஏற்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு உலகத்திலே மிக கடுமையாக பிரச்சனையாக மக்களால் பார்க்கப்படுவது என்னவென்றால் ஆபாசம்தான். எந்த ஊர்ல இன்னைக்கு ஆபாசம் இல்லை? எந்த ஊர்ல அசிங்கம் இல்லை? எந்த ஊர்ல அருவருக்க தகுந்த காரணத்தினால் பெண்களும் ஆண்களும் கொலை செய்யப்படாத ஒரு நகரத்தை காட்ட முடியுமா? உலகம் முழுவதும் இது போன்ற நிலைகளை நீங்கள் பார்க்கலாம். ஆபாசம் இல்லாத ஒரு நிலையை எங்கேயும் பார்க்க இயலாது. ஆபாசம் பெருக்கெடுத்து ஓடுவதை நீங்கள் ஒவ்வொரு இடத்திலும் பார்க்கலாம். இந்த ஆபாசம் ஏற்படுவதனால் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை சில புள்ளி விவரத்தோடு நீங்கள் சற்று நிதானமாக சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இந்தியாவிலே மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் ஒரு அறிக்கையை 2014 வெளியிடுகிறது. ஏறத்தாழ 3 முன்பு இந்திய அரசாங்கம் வெளியிட்ட அந்த புள்ளி விவரம் சொல்லி காட்டுகிறது, இந்தியாவிலே ஒவ்வொரு 20 ஒரு பெண் பாலியல் வன்புணருக்கு ஆளாக்கப்படுகிறாள். ஒவ்வொரு 20 ஒரு 20 கடக்கிறது என்றால் அந்த 20 ஒரு பெண் எங்கேயாவது கற்பழிக்கப்படுகிறாள், எங்கேயாவது துயில் உரையப்படுகிறாள், எங்கேயாவது அவளை கேலியும் கிண்டலும் செய்யப்படுகிறாள். இது உளவுத்துறை மூலமாக மத்திய அரசாங்கம் தெரிவிக்கக்கூடிய புள்ளி விவரம். அதோடு இல்லை, ஒரு நாளைக்கு மாத்திரம் 800 பெண்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுகிறார்கள் என்று இந்த புள்ளி விவரத்தையும் மத்திய அரசாங்கம் தருகிறது. இது 2014. இப்படி சொல்லிவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள், 2013 இதே புள்ளி விவரத்தை நாங்கள் தந்தோம். அந்த புள்ளி விவரத்தை விட இப்பொழுது தருகின்ற புள்ளி விவரம் என்பது 7% கூடியிருக்கிறது.
ஒவ்வொரு ஆண்டும் பெண்களுக்கு எதிராக நடத்தப்படுகின்ற இந்த கொடுமை குறையவே இல்லை. போன வருஷம் ஒரு ஆண்டில 1000 பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள் என்றால், இந்த வருஷம் 900 குறைந்திருக்கிறது, 500 குறைந்திருக்கிறது, 400 குறைந்திருக்கிறது என்று சொல்லல. போன ஆண்டில் 1000 பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால், இங்கே 1100 என்ற அளவுக்கு கூடத்தான் செய்கிறது. எங்கேயாவது குறைந்திருக்கிறதா? இந்த வன்முறை சம்பவங்கள் உலகத்தில் இந்தியாவில் மாத்திரம் நடக்கல, உலகத்தில் ஐக்கிய நாடு சபை என்று நாம ஒண்ணு செய்திகளில் படிக்கிறோமே, ஐநா சபை, அங்க பொது சுகாதார அமைப்பு என்று ஒரு அமைப்பை நிறுவி வைத்திருக்கிறார்கள். அந்த அமைப்பு சுகாதாரத்துறை, அங்க இருக்கு செயல்படக்கூடிய சுகாதாரத்துறை, அது புள்ளி விவரம் தருகிறது. உலகத்தில் ஒவ்வொரு ஆண்டுமே பெண்கள் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள், அது குறையவே குறையல. குறிப்பாக இந்தியாவில், பாகிஸ்தான்ல, பங்களாதேஷில், ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் பெண்கள் இவ்வளவு பெரிய கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் என்ற புள்ளி விவரத்தையும் அந்த நாடுகள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. குறைந்த பாடு இல்லை. ஏதா நடந்திருக்குதா? இன்னும் சொல்ல போனால், இந்தியாவைய ஒலுக்கிய சம்பவங்கள், ஏராளமான சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது, குறைய மாட்டேங்குது. நிர்பரா என்ற அந்த பெண்மணி டெல்லியில பஸ்ல போகின்ற பொழுது அதே பஸ்ல வைத்து கற்பழித்து கொலை செய்யலையா? எத்தனை பெண்களை இது போன்ற கீழ்த்தரமாக நடத்தினார்கள்? ட்ரெயின்ல போக முடியல, பஸ்ல போக முடியல, பிளைட்ல போக முடியல, எம்பி போய் முத்தம் கொடுக்கறான். பக்கத்து சீட்ல ஒரு பொம்பளை இருந்தாச்சுன்னா இவனுக்கு உடனே ஆம்பளத்தன்மை கிளம்பிடுது. கிளம்புனா தன்னுடைய எம்பி பதவின்னு பார்க்க மாட்டேங்கிறான், எம்எல்ஏ பதவின்னு பார்க்க மாட்டேங்கிறான், கேவலப்படுவோமேனு பார்க்க மாட்டேங்கிறான், உடனே போய் முத்தம் கொடுக்குறான், அது நாங்கள் நட்புல கொடுக்குறோம் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறான். எவ்வளோ பெரிய கேடுகட்ட நிலை இந்தியாவில் மாத்திரம் இல்லை, உலகம் முழுவதும் சந்தி சிரிக்கக்கூடிய அளவிற்கு நடக்கு. நீங்க பாருங்க, கொடுமையினுடைய உச்சகட்டம் என்ன? கோர்ட்டுக்கு இந்த பெண்கள் படியேற முடியாது. பரியேறி விட்டார்கள் என்றால் அங்கே மிகப்பெரிய கொடுமையான கேள்விகளை நீதிபதி என்ற அடிப்படையிலே, வக்கீல்கள் என்ற அடிப்படையிலே அவர்கள் கேட்பார்கள். உன்னை கற்பழித்தானா, உன்னுடைய கற்பை சூறையாடினானா என்று அந்த பெண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக கேள்வி கரையினால் அந்த பெண்ணை சித்திரவதைப்படுத்துவார்கள். எங்க தொட்டா கற்பழிக்க போது நீ சேலை கட்டியிருந்தாயா, சுடிதார் கட்டியிருந்தாயா என்றெல்லாம் கேள்வி கேட்கப்படுவதின் காரணத்தினால் எந்த பெண்ணும் நீதிமன்றத்தை கூட இன்றைக்கு நாடல, தேவையில்லை நினைக்கிறா. எனக்கு ஏற்பட்ட இந்த அவமானங்கள், பெண்ணினத்துக்கு எதிராக ஏற்பட்ட இந்த கொடுமை நீதிமன்றம் தீர்க்கும் என்று நான் போனால் அந்த நீதிபதிகளும் அங்கு இருக்கக்கூடிய வக்கீல்களும் என்னை கேள்வி கடனாலேயே என்னை கற்பழித்து விடுகிறார்கள். அதனால எனக்கு கோர்ட்டு தேவையில்லை. எத்தனை பெண்கள் தனக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த கொடுமைகளை தன்னோடு மூடி மறைத்து கொண்டு தற்கொலை செய்து சாவுகிறாள். செய்தித்தாள்களை பார்க்கலையா? ஒவ்வொரு நாளும் நியூஸ்களில், செய்திகளில் இந்த தகவல் இல்லாத ஒரு செய்தி உண்டா? அவளை பெண்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு இந்த நாடு சொல்லுகின்ற தீர்வு என்ன? நிரந்தர தீர்வு வேணுமே. இஸ்லாம் அற்புதமான தீர்வை சொல்லுகிறது. ஒரு ஆண் பாலியல் சேட்டைகளை ஈடுபடுகிறான் என்றால் அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். முதல் காரணம் என்ன? முதல் காரணம் ஒரு ஆணுடைய உணர்வை தூண்டி விடுவது. எப்படி தூண்டுகிறான்? ஆபாச வெப்சைட்டுகள் இன்னைக்கு இருக்கா? சமீபத்தில் ஒரு ஆள் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கை கொண்டு போறார். இப்போ இந்தியாவில் நடந்தது. சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு கொண்டு போகிறார். இந்தியாவில் ஆபாச வெப்சைட்டுகள், ஆபாச இணையதளங்கள் அதிகரித்து விட்டது. இதை தடுக்கவில்லை என்றால் இளம் தலைமுறையினர்கள் அத்தனை பேருமே சின்ன பின்னமாகி சீரழிந்து போய்விடுவார்கள். இந்த அரசாங்கம் நினைத்தால், மத்திய அரசாங்கம் நினைத்தால், ஒரே உத்தரவுல அத்தனை ஆபாச வெப்சைட்டுகளையும் இணையதளங்களையும் ஒரே நேரத்தில் மூடிவிடலாம். நாங்கள் மத்திய அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைத்து விட்டோம், அவர்கள் மூடவில்லை. கோர்ட் உத்தரவு போட்டால் இதை சரியாக நிறுத்திவிடலாம். உடனே நீதிபதி மத்திய அரசாங்கத்துடைய வக்கீல்கிட்ட கேட்கிறார்,
என்ன பதில் சொல்றீங்க? ஆபாச வெப்சைட்டுகளை நீங்க நிப்பாட்டணும்னு சொல்றாரு, அதனால நாட்டில் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. 18 வயசு பையன், 16 வயசு பிள்ளை எல்லாருமே நாசமா சீரழிந்து போகிறார்களே, என்ன செய்யறது அப்படின்னா, எங்களுடைய மத்திய அரசாங்கம் சொல்லிவிட்டது, ஆபாச இணையதளத்தை எங்களால் இழுத்து மூட முடியாது. ஏன் சொல்றான் விளங்குதா? ஏன் சொல்றான்? அப்பந்தாண்டா ஆபாச இணையதளத்தை இழுத்து மூடிட்டா கர்நாடக சட்டமன்றத்தில் உட்கார்ந்துட்டு நாங்கள் மொபைலில் எப்படி ஆபாச படம் பார்க்கறது? அதானே அதுக்கு அர்த்தம். நாடாளுமன்றத்தில் நாங்கள் விவாதத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு எம்பிக்கள் எல்லாரும் உட்காந்துக்கிட்டு ஆபாச இணையதளத்தை எப்படி பார்க்கறது? சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் இந்த கொடுமை இன்னைக்கு நடந்துதா இல்லையா? அதனால சட்டம் ஏற்ற வேண்டிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் உட்கார்ந்துக்கிட்டு அவங்க சொல்லி விடுறாங்க, ஆபாச இணையதளத்தை எங்களால் நிறுத்த முடியாது, தடுக்க முடியாது. ஏப்பா தடுக்க முடியாது? ஒரு உத்தரவுல நிறுத்த முடியாதா? எத்தனையோ இணையதளங்களை நிறுத்தி வைத்திருக்கிறீர்களே. இந்த சிறார்களும் இளைஞர்களும் இளம் பெண்களும் சரியான பாதைக்கு திரும்புவதற்கு இதை நிறுத்தலாமே. நீதிபதி திரும்பவும் கேட்கிறார், ஒரு வாரம் கழிச்சு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போறாரு வக்கீலு. மத்திய அரசாங்கத்தில இருந்து கேட்டு வாராரு, அடுத்த வாய்தாவில் அவர் பதில் சொல்கிறார். என்னப்பா ஜட்ஜி கேட்கிறார், என்ன இணையதளத்தை எல்லாம் ஆபாச இணையதளத்தை நீங்க மூடிடுவீங்களா அப்படின்னு கேட்ட உடனே வக்கீல் சொல்றாரு, அதற்கு இன்னொரு சிறந்த வழி இருக்கிறது அப்படின்னாரு. நீதிபதி, அதை விட சிறந்த என்னப்பா வழி? ஆபாச இணையதளத்தை மூடுவதற்கு அது வேற ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னு சொன்னா, ஆமாங்க சார். என்னப்பா வழி? எங்கெங்கெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய, சென்ட்ரல் கவர்மெண்ட் உடைய சிலபஸை வைத்து நடத்தக்கூடிய அந்த ஸ்கூல் இருக்கிறதோ அந்த ஸ்கூல்ல எல்லா இடத்துலையும் ஜாமர் கர்மிய பொருத்தி விடுவோம். அப்படின்னா என்னன்னு வழங்குதா? மொபைல் போன் பயன்படுத்துறோம்ல, சேட்டலைட்ல இருந்து வரணும், வேவ்ஸ் வரணும், அந்த வேவ்ஸை தடுக்கக்கூடிய ஜாமர் கருவின்னு ஒன்று இருக்கிறது. அது வந்து எல்லா ஸ்கூல்லையும் இல்லை, சிபிஎஸ்இ சொல்லப்படுகின்ற அந்த ஸ்கூலில் மாத்திரம் அதை வந்து நாங்கள் வச்சிருவோம். அப்போ ஜட்ஜி கேட்குறாரு, அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? ஸ்கூலில் பார்க்காத ஸ்கூலில் விட்டு வெளியில் போய் பாருங்கன்னு அர்த்தமா? அட என்னடா சொல்கிறீங்க? ஒரு தலைமுறை சின்ன பின்னமாக சீரழிகிறது, பள்ளிக்கூட ஸ்கூல்லையே அங்கே ஆபாசங்கள் நடக்கிறது, அசிங்கங்கள் நடக்கிறது. 15 வயசு 13 வயசு பிள்ளை அங்கே போனதுனால கற்பமாக வருகிறார். இதற்கெல்லாம் அடிப்படையான காரணமாக இருக்கக்கூடிய இந்த ஆபாச இணையதளங்கள் அதை ஒழிக்கிறதுக்கு துப்பு இல்லையா? அட பெண்கள் அவங்களுக்கு எதிராக நடத்தப்படுகின்ற இந்த கொடுமைகளுக்கு எதிராக கொந்தளித்து போய் இருக்கின்ற நேரத்தில் கூட இந்த வன்முறைக்கு அடித்தளமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த ஆபாச இணையதளங்களை இன்றைக்கும் தடுக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள் என்றால், எவ்வளவு பெரிய கேடுகட்ட நிலையில் இந்த ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள்! இதுதான் காரணம். பெண்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற இந்த தீமைக்கு அடிப்படையில் அமைந்திருக்கக்கூடிய காரணம் இதுதான். இது மாத்திரமல்ல, இன்னும் சில காரணங்கள் இருக்கிறது. அந்த காரணத்தையும் இஸ்லாம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இன்னொரு காரணம் என்ன? ஆபாச வலைதளங்கள் ஆண்களை தூண்டிவிட்டாலும் அது ஒரு காரணமாக இருந்தாலும் இன்னொரு காரணம் பெண்கள் அணிகின்ற அந்த ஆடை. எவ்வளவு மோசமான ஆடை! பஸ்ல போனா, ட்ரெயின்ல போனா, வெளி உலகத்திற்கு போனால் இந்த பெண்கள் அணிகின்ற அந்த ஆடை. அதனால வாலிப இளச்சிங்கங்களை அப்படியே சுண்டி இழுக்கிறது. அவன் சும்மா இருந்தாலும் என்னையும் பார், என் அழகையும் பார் என்று இழுக்குத. இப்படி ஆடை அணிவதனால தானே ஏராளமான இளைஞர்கள் பெண்களை நறு ரோட்ல மானபங்கம் செய்கிறார். அதுக்கு பின்னால இந்த பெண்கள் அவனை பார்த்து குற்றம் சுமத்துது, நான் சும்மா தான் போனேன், அவன் தான் என் கையை பிடிச்சி இழுத்தான், என் துப்பட்டா பிடிச்சி இழுத்தான், என்ன வேறு விதமாக பார்த்தான். எப்ப பார்க்கிறான்? பார்க்க வேண்டிய ஒரு சூழலை ஏற்படுத்துகின்ற பொழுது அவன் பார்க்கிறான்.
உன்னுடைய அங்க அடையாளங்களை முழுமையாக மறைத்துவிட்டு சென்றால், கன பரிபானங்கள் அனைத்தையுமே அந்நிய ஆடவர்களுக்கு காட்டாமல் சென்றால் எவன் பாப்பா? எவருக்கு அந்த சிந்தனை தூண்டும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவர்கள் போடுகின்ற இந்த டிரெஸ், அதனாலதான் அரசாங்கம் ஏற்றாத சட்டங்களை, கோர்ட்டுகள் சொல்லாத இந்த சட்டங்களை சில தனியார் கல்லூரிகள் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். என்ன சட்டம்? எங்களுடைய கல்லூரிகளிலே பெண்கள் படிப்பதாக இருந்தால் ஜீன்ஸும் டிஷர்ட்டும் போட்டு கொண்டு வரக்கூடாது. யார் சொல்றது? இஸ்லாமியர்கள் சொன்ன சட்டம் அல்ல. இந்த பெண்களை, இவர்களுக்கு எதிராக நடத்தப்படுகின்ற அந்த கொடுமைகளை ஒவ்வொரு நாளும் பார்த்த அந்த நிர்வாகம், கல்லூரி நிர்வாகம் அந்த சட்டத்தை போடுகிறது. வேண்டாம், பெண்கள் சுடிதார் போட்டு வா, சேலை உடுத்துட்டு வா, ஜீன்ஸ் போடாத, லெக்கின்ஸ் சொல்லிட்டு நீ உன்ன போடுறிய, தோலுக்கும் அதுக்கும் வித்தியாசம் தெரியாத அளவிற்கு இருக்கமா நீ போடுறிய, அதை போட்டுட்டு வராத. அதனால விளைவு என்ன? ஆண்கள் துடிச்சு போறான். இவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருந்தா போதும், பூந்து விளையாடிடுவான். அதான் யதார்த்தம். அப்ப அதனால இது எல்லாத்தையும் பார்த்து விட்டு சட்டம் போட்டார்கள். அதை எதிர்த்து சில பேர் கோர்ட்டுக்கு போனான். அப்பந்தான் கோர்ட்டு சொல்கிறது, நிர்வாகம் எடுத்த அந்த முடிவில் நாங்கள் தலையிட முடியாது, அவர்கள் சொல்வதில் நியாயம் இருக்கிறது. ஒரு சராசரி பெண்ணுக்கு தெரிகிறது, ஒரு சராசரி ஆணுக்கு தெரிகிறது, கல்லூரியை அல்லது பள்ளிக்கூடங்களை நடத்தக்கூடிய அந்த நிர்வாகத்துக்கு தெரிகிறது. பெண்கள் ஆபாசமாக வந்தால், ஆபாசமாக உடை அணிந்தால், அதனுடைய ரிசல்ட் பெண்களுக்கு எதிராகத்தான் திரும்பும், பாலியல் வன்புணர்வுக்குத்தான் இது தீண்டும் என்று இவ்வளவு தெளிவாக சொல்லப்படுகிறது. இஸ்லாம் எவ்வளவு அழகா சொல்லுது நீங்க பாருங்களேன். இவ்வளவு பிரச்சனைக்கும் ஒரு வரியில, ஒத்த வரியில அற்புதமான ஒரு தீர்வு. நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும். என்னைக்கா சொன்னீங்களா, அந்நிய பெண்கள் வருகின்ற பொழுது உன்னுடைய பார்வையை தாழ்த்தப்பா, கெட்ட பார்வையை நீ பார்க்காத, மோசமான பார்வையை நீ பார்க்காத. என்ன என்னைக்கு உபதேசம்? எல்லாத்தையும் திறந்து வச்சிருக்கிறீங்க, ஆபாசங்கள் அனைத்தையும் அப்படியே அவிழ்த்து வைத்திருக்கிறீர்கள். போற இடம் எல்லா இடத்திலே ஆபாசம். ஆனாலும் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது, உன்னுடைய பார்வையை நீ தாழ்த்து. அதே போன்று பெண்களுக்கும் சொல்லி காட்டுகிறது, குல்லில் மூமினாத்தி யகுல்ன மின் அபசாரிஹின்ன வ யஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன வ லா யுபுதீன ஜீனத்ஹுன்ன இல்லா மா லஹர மின்ஹா. நபியே, மூமினான பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அவர்களும் தங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும், தங்களுடைய கற்புகளை பேணிக் கொள்ளட்டும், தங்களுடைய அலங்காரங்களை, அவர்களுக்கு யார் மகரமாக இருக்கிறார்களோ, திருமணம் முடிப்பதற்கு நிரந்தர தடை செய்யப்பட்டவர்கள் எந்த ஆணா இருக்கிறாங்களோ, அந்த ஆண்களை தவிர வேறு யாரிடத்திலையும் தங்களுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்த வேண்டாம், காட்ட வேண்டாம். உலகத்தில் பெண்களுக்கு எதிராக இவ்வளவு கொடுமைகள் நடக்கிறதே, இவ்வளவு பிரச்சனைகள் நடக்கிறதே, இதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த தீர்வை முஸ்லீம்கள் மாத்திரமல்ல அத்தனை பேரும் செய்து பாருங்கள். எல்லா ஆண்களும், அத்தனை ஆண்களும் தங்களுடைய கற்பை பேணட்டும், பார்வைகளை தாழ்த்தி போகட்டும், ஆபாச இணையதளங்களை பார்க்காமல் இருக்கட்டும். ஆபாசமாக ஒரு பெண் போனாலும் நான் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன் என்று முடிவு செய்யட்டும். இந்த தீர்வை கையில் எடுத்தால் மாத்திரம்தான் பெண்களுக்கு எதிராக நடத்தப்படுகின்ற உலகளாவிய இந்த கொடுமைக்கு எதிராக தீர்வு. அதே போன்று அதே பெண்கள், எந்த பெண்களுக்கு எதிராக இந்த கொடுமைகள் நடத்தப்படுகிறதோ அந்த பெண்களும் தங்களுடைய ஆடை விஷயத்திலே ஒழுக்கமாக பேணுதலான ஆடை அவர்கள் அணிந்திருந்தால் அவர்களுக்கு எதிராக இந்த கொடுமைகள் நடத்தப்படுமா? இன்றைக்கு கற்பழித்து கொலை செய்கிறானே, அது போன்ற கொடுமைகள் நடக்குமா? இன்ன சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்தில் ட்ரெயினில் போறாங்க, ட்ரெயினில் போயிட்டு இருக்கும் போது ட்ரெயினில் ஒவ்வொரு கோச்சிலையும் போலீஸ் பாதுகாப்புக்கு,
பயணிகளுக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் வரக்கூடாது, அதற்கு பாதுகாப்பாக போலீஸ் அங்குள்ள போலீஸ் என்ன செய்யறான், தனிமையில் இருக்கக்கூடிய பெண்ணை அப்படியே கூட்டு வந்து ட்ரெயின்ல ஓடுகின்ற ட்ரெயின்லயே கற்பழிக்கிறான். நடந்துச்சா என்னப்பா தீர்வு? அவ வேலையை விட்டு கொஞ்ச நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ண, இதுதான் தீர்வு? இதுதான் நடக்குது நாட்டில். பெண்களுக்கு எதிராக எவ்வளவு பெரிய கொடுமைகள் நடந்தாலும் இந்த நாட்டினுடைய இப்போது இருக்கக்கூடிய இந்த சட்டம், உலக நாடுகள் வைத்திருக்கக்கூடிய இந்த சட்டம், அது தீர்வு இல்லை. தீர்வு வேண்டும் என்றால் இஸ்லாத்தை நோக்கி நீங்கள் பாருங்கள். அடிப்படையிலேயே பெண்களுக்கு எதிராக நடத்தப்படுகின்ற இந்த கொடுமைகளுக்கு இதுதான் தீர்வு. இதையும் தாண்டி ஒரு பெண் அவள் ஆடையில கரெக்டா நடக்கிறா, ஆபாசமாக பேசல, தனிமையில பேசல, ஆபாசமா உடை அணியில, கண்ணியமான முறையில் போற, இதையும் தாண்டி ஒரு மனிதன் ஒரு ஆண் ஒரு பெண்ணை கற்பழிக்கிறானா, பாலியல் சேட்டை பண்ணுகிறானா, அவனுக்கு தண்டனை கொடு. கல்யாணமானவனாய் இருந்தால், திருமணம் செய்தவனாய் இருந்தால் அவனை கொலை செய். கல்யாணம் ஆகாதவன் இது போன்ற கற்பழிப்பில் ஈடுபடுகிறான் என்றால் அவனுக்கு கசையடி, 100 கசையடி கொடு. எல்லாரும் பார்க்கக்கூடிய விதத்தில் கேரள பெண் இன்னைக்கு செஞ்சால அதான கருத்தம். அவ கையில் சட்டத்தை கையில் எடுத்தான், இஸ்லாம் சட்டத்தினை போடுன்னு சொல்லுது. எத்தனை பெண்கள் இன்றைக்கு கற்பழிக்கப்பட்டாலோ அந்த கற்பழித்த அந்த ஆணை கோர்ட்டுக்கு முன்னால கொண்டு வந்து, சட்டத்துக்கு முன்னால கொண்டு வந்து இப்படி தண்டனை கொடுத்தால் எந்த ஆணுக்காவது இது போன்ற ஒரு தீமையை, இது போன்ற ஒரு கேடை ஒரு பெண்ணுக்கு எதிராக செய்யலாம் என்று மனசளவுல நினைப்பானா? அது இல்லை. எல்லாம் கத்துறான், ஏ பெண்களுக்கு எதிராக கொடுமை. என்ன கத்தி என்னடா புண்ணியம், என்ன பேசி என்ன புண்ணியம், உன்கிட்ட இருக்கக்கூடிய சட்டத்தில் ஓட்ட. விளையாட்டா சொல்லுவான், நம்ம நாட்டிலே நடந்தது. ஒரு ஆண் ஒரு பிள்ளைய கற்பழிச்சுட்டான் அப்படின்னு சொன்ன உடனே என்ன செய்யறது, சரி சரி அந்த பிள்ளைய கட்டி வச்சிருங்க, அதுதான் தண்டனையா? அப்ப இன்னொரு பிள்ளையும் கற்பழிக்கிறேன், இன்னொரு எத்தனை வேணுமோ அதை நான் செஞ்சுட்டு போயிருவேன். நம் நாட்டில் அதான நடக்குது. அப்ப இந்த மாதிரி கேடுகட்ட நிலைகள் இருக்கிற வரையிலையும் இந்த கொடுமைகளுக்கு எதிராக எந்த தீர்வு நடக்காது. இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த தீர்வின் பக்கம் இந்த மக்கள், உலக மக்கள் அத்தனை பேர்களுமே வருவார்கள் என்றால் ஒரு கொடுமை கூட நடக்காது. இதை நாங்கள் சும்மா சொல்லல, பேச்சுக்கு நாங்கள் சொல்லல. நபி அவர்கள் ஏறத்தாழ 10 ஆண்டு காலமாக மதீனாவிலே ஆட்சி செய்தார்களே, அந்த ஆட்சி செய்கின்ற நேரத்தில் ஒரு கற்பழிப்பு உண்டா? வரலாறுகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் விபச்சாரம் செய்தார்கள் என்று ஒரே ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அவர்களாக ஒப்புக்கொண்டார்கள். 10 ஆண்டு காலமாக இப்படிப்பட்ட ஒரு செய்திதான் நடந்திருக்கிறது. அந்த நாட்டிலே நபி அவர்களை இஸ்லாத்தை சொல்வதற்கு முன்னால் கற்பழிப்பு அவருடைய குலத்தொழிலாக இருந்தது. பெண்களை மதிக்காமல் இருந்தார்கள். பெண்களுக்கு எதிராக என்னென்ன சேட்டைகளை செய்ய முடியுமோ அத்தனையும் செய்தார்கள். அந்த மண்ணில் இறை தூதர் இந்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கு பின்னால் 10 ஆண்டுகளில் வன்புணர்வே இல்லை. நடத்தி காட்டுங்க. இஸ்லாமிய சட்டத்தை கொண்டு வாங்க என்று கூட சொல்லல. இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த தீர்வு மனித நேயமிக்க தீர்வு. இந்த தீர்வை நீங்கள் ஒவ்வொரு ஆளும் கடைபிடித்தீர்கள் என்றால், ஒவ்வொரு நாளும் கடைபிடிப்பார்கள் என்றால், இன்றைக்கு இந்த புள்ளி விவரம் பெண்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற இந்த புள்ளி விவரம் ஒரு காலத்திலேயும் நிற்காது. இது ஒரு வகை. இது ஏராளமான செய்திகளை இதிலையும் சொல்லலாம். அதே போன்று இன்னொரு விஷயத்தை பார்ப்போம். உலகத்தில் இன்னைக்கு தீராத பிரச்சனை, ஒவ்வொரு நாடும் கதறுகின்ற பிரச்சனை, ஒவ்வொரு மனிதனும் தனக்கு என்ன ஏற்படுமோ என்று சிந்திக்கின்ற பிரச்சனை என்ன, தனி மனிதனுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு பிரச்சனை. யோசிச்சு பாருங்க, நம்ம நாடு சுதந்திரம் வாங்கி ஏறத்தாழ 60 ஆண்டுகளை தாண்டி போய் விட்டது. இன்றைக்கும் ஒரு ஆண் நடுராத்திரியில தன்னந்தனியாக போக முடியுமா? ஒரு பெண்மணி போக முடியுமா? தன்னுடைய உடைமைக்கு, தன்னுடைய பொருளுக்கு உத்தரவாதம் உண்டா? வீட்டில் நகை வச்சிருந்தா
அவனை கொலை பண்ணிட்டு நகையை தீட்டு போறான். கழுத்துல காதுல நகையை போட்டிருந்தால் அந்த பெண்ணை நடு ரோட்ல போட்டு வெட்டி விட்டு அப்படியே தீட்டு போறான், நகையை கிளவன் போறான். யாருக்கு பாதுகாப்பு இருக்குது? உலகம் முழுவதும் அமெரிக்காவில் வளர்ந்த நாடு என்று பேசுகிறார்களே, 8 வயசு பையன் ஸ்கூலுக்கு போகும்போது துப்பாக்கி ஓடி போறான், வாத்தியார் நோக்கி தாண்டான்னு சுட்டுட்டு ஓடிடுறான். ஏண்டா சுட்ட? வாத்தியாரு ஹோம்ஒர்க் எழுத சொன்னார்ல அப்படிங்கிறான். அடே, ஹோம்ஒர்க் எழுத சொல்றது எல்லாரும் சொல்றதாண்டா? ஆமா, அவர் சொன்னாரு எழுதிட்டு வரலன்னா அவர் நிக்க விடுறாரு, என்ன தட்டிக்கிறாரு? இந்த வாத்தியார் தேவையா? ஏண்ட துப்பாக்கி இருந்தது, சுட்டேன் செத்து போயிட்டாரு. அதுக்குன்னா நடக்க எல்லா இடத்திலையும், இது வளர்ந்த நாடுகள் மாத்திரம் இல்லை, இந்தியா உட்பட எந்த தனி மனிதனுக்கும் நான் நிம்மதியாக வாழ முடியல. எங்க போனாலும் பயம், என்னை எவனாவது கொலை பண்ணிடுவானோ, எவனாவது தாக்கி விடுவானோ, அந்த பயம் எங்க இல்லாத ஒரு நாடை சொல்லுங்க. அதனாலதான் புள்ளி பட்டியல் போடுறான். உலகத்தில் நிம்மதியாக வாழக்கூடிய நாடு என்ன தெரியுமா? முதல இடக்கிறது, இரண்டாவது இடத்துதுன்னு அவன் புள்ளி விவரம் சொல்றான். அதுல நம்ம நாடெல்லாம் 100க்கு மேல போயிடுச்சு. நிம்மதி இல்லாத ஒரு நாடு, வாழ முடியாத, பயம் இல்லாம வாழ முடியாத ஒரு சூழல் நிலவக்கூடிய நாடு என்பதுல நம்ம நாடுதான் இருக்குது. அவ்வளவு கொலைகள், தனி மனிதனுக்கு எதிராக, ஒட்டுமொத்த மனித இனத்துக்கு எதிராக இன்றைக்கு நடக்குத. ஜாதியின் பேரால் கொலை செய்யறான், வன்முறை இன்னைக்கு நடக்குது. மதத்தின் பேரால் எத்தனை கொலைகள், தீவிரவாதத்தின் பேரால் எத்தனை கொலைகள். எவன் எப்போ குண்டு வைப்பான் யாருக்கும் தெரியல, ஆனா பழியை மட்டும் முஸ்லீம் மேல கரெக்டா போட்டுருவான். நான் சமீபத்தில் போறதுக்கு ஒரு முயற்சி பண்ணாங்கல்ல, நடக்கல. காஷ்மீர்ல அந்த அமர்நாத் யாத்திரை போவாங்களே, போகின்ற அந்த நேரத்தில் குஜராத்தை சார்ந்தவர்கள் அந்த கோயிலை வழிபாடு செய்வதற்காண்டி போறாங்க. போனா நிலவரம் என்ன? போலீஸ் அனுமதித்த நேரத்தில் போகல, இந்த வாகனத்திற்கு அனுமதியும் கொடுக்கல, இவங்க கொண்டு போயிருக்கிறாங்க. எவன் சுட்டான்னு தெரியல, ஆனாலும் அந்த டிரைவர் ஒரு முஸ்லீம் பாய், அவர் வாகனத்தை வேகமாக ஓட்டி ஒரு மாதிரி 50 பேரை காப்பாத்திட்டாரு. 7 பேர் துப்பாக்கி சூட்டுக்கு பலியாயிட்டாங்க. பார்த்தான், யாருப்பா வாயில வராத பேரு? லஷ்கரி தையிப்பா, ஹிஸ்பில் முஜாஹித், அந்த முஜாஹித், இந்த முஜாஹித், எல்லாம் முஸ்லீம் தான் கொண்டான். யாரு கேட்கறது? ஆதாரம் இது உண்டா? ஆதாரம் காட்டுவார்களே? யாரும் கேட்கறது இல்லை. 2 நாளைக்கு செய்திகள் தலைப்பு செய்தியாக வரும். உலக நாடுகள் அத்தனை இடத்திலையும் எவன் கொலை பண்றான், எவன் குண்டு வைக்கிறான், எவன் அழியிறான் எந்த நிலையே தெரியாது. ஆனால் அழிக்கப்படுவது அனைத்தும் முஸ்லீம்களாக இருந்தாலும் அழிக்கக்கூடியவன், குண்டு வைக்கக்கூடியவன் முஸ்லீம் தான் என்று எல்லா மீடியாக்களும் அத்தனை பேரும் சேர்ந்து பொய் பிரச்சாரம். ஆப்கானிஸ்தான்ல கொலை செய்யப்படுவதும் முஸ்லீம், கொன்றதும் முஸ்லீம். சவுதியில கொலை செய்யப்படுவது முஸ்லீம், கொன்னது முஸ்லீம். எல்லா இடத்திலையும் ஏப்ப ஒரு இடத்திலேயாவது ஒரு முஸ்லீம் வந்து இன்னொரு நாட்டில் இந்துக்களை கொன்ன, கிறிஸ்துவர்களை கொன்ன அப்படின்னு காட்டினியா? எல்லா இடத்திலையும் சாவுறது முஸ்லீமா தான் இருக்கிறான் சொல்லிட்டு முஸ்லீம்கள் தான் தீவிரவாதி. யார் செய்யறது இந்த தீவிரவாத செயல்களை எல்லாம் செய்துவிட்டு யார் மேல பழிய போடுவது? எல்லாத்துக்கும் தெரியும், அரசியல் காரணத்திற்காக உலகத்தை ஆட்டி படைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த தீவிரவாத செயலை செய்துவிட்டு முஸ்லீம்கள் மேல பழிய போடுகின்ற காரணங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனாலும் மௌனியாக இருக்கிறாங்க. இப்படி தீவிரவாதத்தின் அடிப்படையில் அது கொலை, எல்லா இடத்திலும் கொலை நடக்கிறது. என்ன செய்யறது? இந்த கொலையை ஒழிக்கணும்னா அது எந்த அடிப்படையில் கொலை நடந்தாலும், எந்த அடிப்படையில் கொடுமைகள் நடந்தாலும், தனி மனிதனுக்கு எதிராக, ஒரு அமைப்புக்கு எதிராக, மக்களுக்கு எதிராக, மனிதர்களுக்கு எதிராக இது போன்ற கொடுமைகள் நடக்கிறது என்றால் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த தீர்வை நீங்க படிங்க. இதை ஒழிக்கணுமா? உங்களுடைய சட்டத்தை வைத்து ஒழிக்க முடியாது.
இருக்கக்கூடிய சட்டத்தை வைத்துக் கொண்டு, நீங்கள் பேசுகின்ற பேச்சுக்களை வைத்துக் கொண்டு, நீங்கள் செய்கின்ற இந்த அரசியல் தரத்தை வைத்துக் கொண்டு, தண்ணி மனிதன் சாகிறானே, இந்த சாவுக்கு ஒரு காலத்தில் தீர்வு கிடைக்காது. அற்புதமாக இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது, ஒரு மூமின் கொலை செய்ய மாட்டான். மூமினா இருக்கக்கூடிய நிலையில ஒருத்தன் கொலை செய்ய மாட்டான். கொலை செய்யக்கூடியவன் ஒருத்தன் முஸ்லீமா இருக்க மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னொரு செய்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், லா யஸாலுல் மூமினூ ஃபீ ஃபுஸஅத்தின் மின் தீனிஹி மா லம் யுஸிப் மஹ்ருமன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனுஷன் மார்க்கத்தில் விசாலமாக ஒருவன் இருக்கிறான் என்றால், அவன் இரத்த வாடையை பார்க்காம இருந்தா தான். யாருடைய ரத்தத்தையும் வாங்கக்கூடியவனா இருக்கக்கூடியவன் இஸ்லாத்துல முழுமையாக நுழைய முடியாது. கொலை செய்தவன், தீவிரவாதத்தில் ஈடுபட்டவன், ஒரு தனி மனிதனுடைய கையை வெட்டினவன், எந்த விதத்தில் ஒரு வன்முறை செயலில் ஈடுபட்டாலும் அவன் முழுமையாக இஸ்லாத்தில் உள்ளே வர முடியாது. ரசூலுல்லா இப்படியே சொல்றாங்க. கடைசியில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள், ஹஜ்ஜத்தில் விதாவுலே, தோழர்களே, இன்ன திமாக்கும் வ அம்வாலக்கும் வ அஅராதக்கும் ஹராம். தோழர்களே, உங்களுடைய ரத்தம், உங்களுடைய மானம், உங்களுடைய பொருளே, இவைகள் அனைத்துமே புனிதமானவை. யாருடைய ரத்தத்தை நீங்கள் வாங்கக்கூடாது, உங்களுக்கு அது புனிதம். அடுத்தவுடைய சொத்தை பார்த்தால் புனித பொருளை எப்படி பார்ப்பீர்களோ அப்படி பாருங்க. அடுத்தனுடைய மானத்தை புனிதமாக நீங்க பாருங்க. அடுத்தனுடைய உயிரையும் புனிதமாக நீங்க பாருங்க. ரசூலுல்லாஹ் இதை சொல்றாங்க. புனிதம்னா என்னன்னு விளங்குதா? முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு சொல்வதாக இருந்தால், உங்களுடைய கோயில்களில் தருவாங்களே பிரசாதம், அதை நீங்க புனிதமாக பார்க்கறீங்க, அதை கீழே விடமாட்டீங்க, கண்ணில் ஒத்திக்கொள்வீர்கள், அதை சாப்பிட்டால் அபிவிருத்தி ஏற்படும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள், அந்த பொருளுக்கு ஒரு புனித தன்மை இருக்கு நினைக்கிறீங்களே, இதே மாதிரி ஒரு மனுஷன் நீங்க நினைங்க. எங்க இஸ்லாம் அப்படி சொல்லுகிறது? அது இந்துவோ, கிறிஸ்துவனோ, நாத்திகனோ, ஜைனனோ, புத்தனோ, மதமே இல்லை என்று சொல்லக்கூடிய யாரா இருக்கட்டும், எந்த இனமா இருக்கட்டும், எந்த ஜாதியா இருக்கட்டும், அத்தனை பேரும் உனக்கு புனிதமானவன். இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது, நீங்க இதை விளச்சிக்கல. புனிதமானவன் என்ற இந்த சிந்தனையை மனிதனுக்குள்ள விதைத்திருந்தால், இந்த ரத்த வெறி பிடித்த இந்த மனிதன் இந்த உலகத்தில் வாழ முடியுமா? அதை சொல்லித்தரல, ஸ்கூல்களில் சொல்லித்தரல, கல்லூரிகளில் சொல்லித்தரல, பெரிய பெரிய ஆய்வு கூடங்களில் இந்த அடிப்படை பாடங்களை சொல்லித்தரல. அதனுடைய விளைவு, மனுஷனை மனுஷன் மதிக்கணும் அப்படிங்கக்கூடிய அடிப்படை கல்வியை சொல்லித்தராதனால விளைவு, கல்லூரிகளில் இன்னைக்கு அருவா நடமாடுகிறது, வெடிகுண்டுகள் நடமாடுகிறது. கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவன் அவன் இவனை வெட்டுதான், இவன் அவனை வெட்டுதான். எத்தனை இடங்களில் இந்த வன்முறை வெறியாட்டம் இந்தியாவில் நடக்கலையா? தமிழ்நாட்டில் நடக்கலையா? எப்ப போதி, இப்படி போதி, அவன் மனுஷன்டா, மனுஷன மதி, புனிதமாக நினை எப்படி சொல்லி இருந்தால் இந்த அருவாலை தூக்குவானா, கத்திய தூக்குவானா? நாம புத்திக்கு வழிகாட்டல, மனுஷனை மனுஷனாக அவனுக்கு போதிக்கல, ஜாதிங்கிற பேர்ல அவனை கீழ்த்தனமாக நம்ம நடத்தணும், மனித லிஸ்ட்லயும் அவனை வைக்கல. அதனால என்ன நினைக்கிறான், அவன் மனுஷனே இல்லடா, வெட்டுனா என்ன, அவன் மிருகண்டா, அவனை வெட்டுனா என்ன என்ற நிலைக்கு வருகிறான். இஸ்லாம் அதையெல்லாம் தாண்டி, எவனா இருந்தாலும், எந்த ஜாதியா இருந்தாலும், எந்த மதமா இருந்தாலும், அவன் புனிதமிக்கவன். இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னதுனால, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த 10 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் நீங்க பாருங்க, எத்தனை கொலை நடந்தது, எத்தனை பேர்களை வெட்டி சாய்ச்சார்கள். போர்க்களத்தில் நடக்கும், அது தனி விஷயம். தனி மனிதனை சாய்ச்ச இடங்கள் எத்தனை, கைகளை வெட்டிய இடங்கள் எத்தனை, கால்களை வெட்டிய இடங்கள் எத்தனை, துடிக்க துடிக்க ரோடுகளிலே ஓட ஓட பொதுமக்களுக்கு மத்தியில் வெட்டுகிறானே, இது போன்ற சம்பவங்கள் நபி
அவருடைய காலகட்டத்தில் நடந்த வரலாறுகள் எத்தனை சொல்ல முடியுமா? ரசூல்லாவுடைய 10 ஆண்டு காலத்தில் ஒரு கொலை நடந்திருக்கிறது, 1-2 வன்முறை சம்பவங்கள் நடந்திருக்கிறது. இதை தாண்டி சொல்லக்கூடிய அளவிற்கு எந்த வன்முறையும் நடந்ததில்லை. அவங்களுக்கு என்ன கொலை செய்ய தெரியாதா? உமருக்கும் அபுபருக்கும் வாளையும் கத்தியும் எடுத்துக்கொண்டு ரோடுகளிலே திரிய தெரியாதா? எல்லாரும் அந்த நிலையில் வந்தவர்கள் தானே, அடிமைகளை கடுமையாக நடத்தியவர்கள் தானே, மனிதன் என்று பார்க்காமல் வெட்டி சீவினவர்கள் தானே. அந்த மக்கள் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பின்னால் நபி அவர்கள் கற்றுக் கொடுத்தார்களே புனிதம் என்று சொன்னார்களே, அந்த புனிதத்தை பார்த்ததற்கு பின்னால் எவ்வளவு பெரிய கொடுமை நடந்தாலும் இவன் கையை தூக்க மாட்டான், கத்தியை தூக்க மாட்டான். கையில வாழ்க்கை அவருடைய ஆயுதமாக இருந்தாலும் ஆயுதத்தை தூக்கி வெட்டுவதில்லை. தோழர்களே, இன்னைக்கும் நிதர்சனமான காட்சிகளை மக்காவிலே நீங்கள் பார்க்கலாம். முஸ்லிம் அல்லாத சகோதரர்களே, இன்றைக்கும் சொல்லிக் கொள்கிறோம், எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் அந்த ஹரமிலே கூடுகிறார்கள். வெள்ளையன் கருப்பன் பாகுபாடு இல்லை, ஒரே இடத்துல கூடுகிறான், அத்தனை மக்களும் கூடுகிறான். ஒருத்த இன்னொருத்த மேல இடிக்கிறான், உரசுறான், மோதல் வரல. ஜாம்பான் மாதிரி வருவாங்க ஆப்பிரிக்காக்காரங்க, இந்தியாவில் இருந்து செல்லக்கூடியவங்க ஒல்லி குச்சி மாதிரி போவான். அவன் வந்து ஒரு இடி இடிச்சாலும் கீழே விழுந்துருவான், இருந்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் பாய் அப்படிங்கிறோம். எப்படா வந்தது இது? இடிச்சவனை பார்த்து ஏண்டா இடிச்ச என்று ஒரு கேள்வி இல்லை. காலில் மிதிவிட்டவனை பார்த்து எப்படிடா மிதிக்கலாம் என்று பழிக்கு பழி வாங்குகிற சிந்தனை அங்க வரல. எப்படி வந்தது? புனிதம், புனிதமிக்க இடத்துல நாம இருக்கிறோம். யாரையும் ஏசக்கூடாது, யாரையும் திட்டக்கூடாது, யாரையும் பழி வாங்க கூடாது சொன்ன ரசூலுல்லா அதை அப்படியே கடைபிடிக்கிறதுனால இன்றைக்கு ஒரு சின்ன கீறல் கூட அந்த ஹரம்ல நடக்கல. அப்ப அதனால ஒட்டுமொத்த மக்களும், முஸ்லீம்கள் மாத்திரமல்ல, கொலையை ஒழிய வேண்டும் என்றால், வன்முறை ஒழிய வேண்டும் என்றால், முதல்ல மனித நேயத்தை, மனிதன் புனிதமானவன் என்ற இந்த கருத்தை நீங்கள் சொல்லுங்கள், அப்போ ஒழியும். மனுஷனை மனுஷனா பார்க்கும் போதுதான் கொலை வேறு தனியும். என்றைக்கு ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை மனிதனாக பார்க்கவில்லையோ அன்றைக்கு இந்த கொலை வேறு கூடிக்கிட்டே தான் போகும். அடுத்து இரண்டாவது தீர்வு என்ன? ஒரு மனுஷன் இதையும் தாண்டி ஒருத்தனை கொலை பண்ணிட்டானா, தூக்கில ஏத்து மரண தண்டனை கொடு. நம் நாட்டிலும் மரண தண்டனை கொடுப்பான். எப்போ? அப்சல் குருவா இருந்தா, இஸ்மாயிலா இருந்தா, முஸ்லீமா இருந்தா, அவன் செஞ்சது குற்றமோ குற்றம் இல்லையோ, உண்மையிலேயே கொலை பண்ணானா கொலை பண்ண, அது ரெண்டாவது. ஆனா அவன் மேல குற்றச்சாட்டு வந்தாச்சா, தூக்கு. கர்ண மனு கூட இடமில்லை, சரிதான். அதே போன்று இன்றைக்கு ராஜீவ் காந்தியுடைய கொலை செய்தவர்களும் வச்சிருந்தீங்கள, போட்டீங்களா? எத்தனை கொலை குற்றவாளிகள் இன்றைக்கும் ஜெயிலில் இருக்கிறார்கள், உறுதி செய்யப்பட்டவர்கள், தூக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டவர்கள், அவர்களுக்கு அந்த தண்டனை உண்டா இல்லை? எத்தனை கொலை நடக்குது, ஆயுள் தண்டனைங்கிறான், 13 வருஷத்தில் வெளியே வரான், 10 வருஷத்தில் வெளியே வரான், அடுத்து திரும்பவும் கொலை பண்றான். கொலை வந்து கூடி இருக்குதா குறைஞ்சிருக்குதா? நம்ம சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டை, அதில் இருக்கக்கூடிய பல ஓட்டைகள் வழியாக குற்றவாளிகள் அப்படியே தப்பித்து வருகிறார்கள். பின்ன ஏன் கொலை கூடாது, வன்முறைகள் ஏன் கூடாது? மனிதனுக்கு எதிராக இந்த துவேஷ பேச்சுக்களும் துவேஷ கருத்துக்களும் ஏன் வளராது? சட்டம் சரியாக இருக்கும் என்றால், நியாயமாக இருக்கும் என்றால், ஏழைக்கு ஒரு சட்டம், பணக்காரனுக்கு சட்டம், உயர்ந்த ஜாதிக்கு ஒரு சட்டம், தாழ்ந்த ஜாதிக்கு ஒரு சட்டம், இப்படின்னு பாகுபாடு இல்லாமல் இருந்தால், அனைவருக்கும் நீதி சமமாக இருக்கும் என்றால் இந்த கொலையை ஒழிக்கலாம், வன்முறையை ஒழிக்கலாம். இஸ்லாம் இந்த தீர்வை அற்புதமாக சொல்லி தருகிறது, நடைமுறைப்படுத்தியும் காட்டியிருக்கிறது. இந்த பக்கம் வாங்க, இஸ்லாத்தின் பக்கம் நீங்க வாழ்ந்து பாருங்க, அந்த தீர்வை நீங்கள் படித்து பாருங்கள். மத துவேஷம் இல்லாமல், வேறுபாடு இல்லாமல் குரானை நீங்கள் படித்து பாருங்க,
அப்ப தெரியும் இங்கே சொல்லப்பட்ட ஏராளமான சட்டங்கள் உலக பிரச்சனைக்கு முற்றிலும் தீர்வாக அமையும். இதோடு நிக்கல, இன்னும் ஏராளமான பிரச்சனைகளுக்கு இஸ்லாம் அற்புதமான தீர்வுகளை சொல்லி தருகிறது. அதுல இன்னொரு பிரச்சனை என்ன, நாட்டில் பெரிய பிரச்சனை சுகாதாரம். அப்படித்தானே, சாதாரணமா தமிழ்ல பல மொழிகள்ல நடைமுறையில் ஒரு பேச்சு பேசுவோம். சார் மதுரை வந்துடுச்சா வரல சார், இல்லை மதுரை வந்தா சொல்லுங்க, வேண்டாம் வேண்டாம் நீங்களே எழுந்திருவீங்க அப்படிங்கிறான். அது எப்படி சார் நான் எந்திரிக்க முடியும், பஸ்ல தூங்கிட்டுல வர, மதுரை வந்தா எனக்கு எப்படி தெரியும், கொப்புன்னு ஒரு நாத்தம் வரும், ஒன்னால தூங்கவே முடியாது. அதுதான் மதுரை. நீங்க எந்த ஊர்னால எடுத்துக்கிடுங்க, கடலூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சா ஒன்னும் இல்லை, ஒரு நாத்தம் வந்துருச்சான்னு பாருங்க, அதுதான் கடலூர். எந்த பஸ் ஸ்டாண்டை நீங்க கண்டுபிடிப்பதா இருந்தாலும் சிம்பிள், ரொம்ப ரொம்ப லேசு, என்ன நாத்தம் அடிச்சா தாண்ட பஸ் ஸ்டாண்டு இருக்கா, எந்த பஸ் ஸ்டாண்டு இன்னைக்கு சுகாதாரமா இருக்குது ஒன்ன காட்டுங்க. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கன்னியாகுமரி பஸ் ஸ்டாண்ட் வரை நீங்க எடுங்க, ஒரு பஸ் ஸ்டாண்டாவது நாத்தம் இல்லாம சுத்தமாக சுகாதாரமாக அழகாக இருக்கக்கூடிய ஒன்னே ஒண்ணு நீங்க காட்டுங்க. உலக நாடுகளுக்கும் நம்ம நாட்டுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்ங்க. என்ன வித்தியாசம், எல்லா நாட்டிலையும் கழிப்பிடம் இலவசம்னு வச்சிருப்பான், நம்ம நாட்டில் மட்டும்தான் கழிப்பிடத்திற்கு 5 ரூபா 10 ரூபா, இன்னும் கொஞ்ச நாள் போனால் அதுக்கும் ஜிஎஸ்டி டாக்ஸ் வந்துடும், போட்டுருவோம் ஒன்றுக்கு போகிறேன், முதல்ல ஜிஎஸ்டி கட்டு, அடைய ஒன்றுக்கு வருதுடா ஜிஎஸ்டி கட்டுடா, அதுக்கு ஜிஎஸ்டி போடு அப்படிமா. இவன் எங்க அந்த காசை கொடுத்து அதுக்கு பின்னால வரியையும் கட்டி அதுக்கு பின்னால வேணுக்கு ஒண்ணுக்கு போறது பார்த்தான், உன்ட கேட்டா தானே இவ்வளவு பிரச்சனை. அதுதான் இருக்குதே திறந்த இடம், பொம்பளை ஆம்பளை யாரும் பாக்குறது இல்ல, போறான் அடிச்சுட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கான். இப்ப நாத்த வராம சந்திரமனமா வரும், ஒவ்வொரு இடத்துலயும் நடக்குதா இல்லையா, ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லயும் ஒவ்வொரு இடத்திலையும் இந்த சுகாதார கேடு இருக்கா. இதுக்கடையில் நம்ம நாட்டுடைய பிரதமர் அவர் வேற அப்பப்போ திடீர் திடீர்னு கனவுல வந்த மாதிரி ஒரு திட்டத்தை சொல்லிட்டு அப்படியே வெளிநாட்டுக்கு பறந்து போயிடுவார். அவர் சொல்லக்கூடிய திட்டம் என்ன, அது தூய்மை இந்தியா. சரி தூய்மை இந்தியா அறிவிச்சு ஏறத்தாழ 2 வருஷம் ஆகி போயிடுச்சு, எந்த நாட்டப்பா எந்த மாநிலத்தை நீ சுத்தம் பண்ணியிருக்கிற, எந்த இடம் இன்னைக்கு சுகாதாரமாக இருக்கிறது இந்தியாவில், எந்த மாநிலம் அல்லது எந்த நகரம் சுத்தமான நகரம் சொல்ல முடியுமா, ஒரு நகரத்தை எடுத்து காட்ட முடியுமா, ஒண்ணு வேண்டாம். இன்ன இருக்குல்ல இந்த திடலு, இந்த திடலை சுத்தம் பண்ணுவதற்கு நம்முடைய சகோதரர்களும் பிற ஊழியர்களும் பட்ட பாடு இருக்குது, அவ்வளவு பாடு. இவ்வளவு சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறோம், காலில் ஒருத்தன் வச்சுட்டு போயிட்டான், இவ்வளவு ஆட்களும் இவ்வளவு லைட் இருக்கும் போது அவன் பேசாம போறான். அடே சுகாதாரம் என்பது திட்டத்தில் இல்ல, வானொலிகளிலையும் டிவியிலையும் தொலைக்காட்சிகளையும் பேசுவதில் இல்ல. சுகாதாரம் வேணுமா, ஒவ்வொரு தனி மனுஷனுக்கு நீ சொல்லிக்கூட, பஸ் ஸ்டாண்ட்ல நீ காசு வாங்குறதுனால அல்லது காசு வாங்காம விட்டதுனாலையும் சுகாதாரம் வராது. ட்ரெயின்ல ஓசில தான் வச்சிருக்கிறான் பாத்ரூம், போறதுக்கு தான் டிக்கெட்டு, ட்ரெயின்ல பாத்ரூம் போறதுக்கு டிக்கெட் இல்ல, காசு இல்ல, ஆனாலும் சுத்தமா இருக்குதா. நிறைய பேர் ட்ரெயின்ல போகக்கூடிய ஆட்களுக்கு தெரியும், அப்பாட கக்கூசு பக்கத்துல எனக்கு சீட்டு வரலையா அப்படிமா, நிம்மதி. அந்த 1, 2, 3 பெர்த் சீட்டு வந்துருச்சுன்னு வைங்களேன், செத்தா இன்னைக்கு அந்த நாத்தத்திலேயே கடந்து சாப்பிடுமா அப்படிங்கிறனால. அப்ப அதனால இந்த திட்டங்கள், சுகாதார திட்டங்கள், தூய்மை திட்டங்கள் வாயளவுல பேசாத, நடைமுறைப்படுத்தி காட்டு. இஸ்லாம் சொல்லி காட்டுகிறதே அத்தஹூரு ஷத்ருல் ஈமான், தூய்மை இருக்கிறதே, நீ தூய்மை இந்தியான்னு சொன்னீங்க, அதை எங்க நபி அல்லாஹ் சொன்னாங்க தூய்மை இருக்கிறதே, அது ஈமான்ல பாதிடா. நீ ஒண்ணுக்கு இருந்தா முதல்ல சுத்தம் பண்ணு, நீ சொன்னியா தூய்மை எங்க இருந்து வரும், சுத்தம் எங்க இருந்து வரும், தனி மனுஷன் இருந்து வரும்.
ரோட்ல சுத்தமா இருக்கக்கூடிய இடத்துல எங்கேயா இருந்து குப்பையை கொண்டு வந்து போட்டோவுக்கு போஸ்ட் கொடுப்பதற்காண்டி நீ கூட்டுதியே, இதுல சுத்தம் வராது. எவன் செஞ்சாலும் யாரு செஞ்சாலும் இதுல சுத்தம் வராது. தனி மனிதன் தெரிந்து வரணும். தனி மனிதன் ஒண்ணுக்கு போறானா அவன் சுத்தம் பண்ணணும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபி அவர்கள் இறந்ததற்கு பின்னால பெண்கள்கிட்ட உபதேசம் பண்றாங்க. பெண்களே, முரு அஸ்வாஜா குன்ன, உங்களுடைய கணவன்மார்களுக்கு நீங்கள் உத்தரவே போடுங்க. என்ன உத்தரவு தெரியுமா? அவர்கள் மலஞ்சலம் கழித்தால் சுத்தம் செய்ய வேண்டும். ஏனென்றால் நபி அவர்கள் சுத்தம் செய்தார்கள். மலஞ்சலம் ரெண்டுமே, சிறுநீர் போனால் சுத்தம் பண்ணு, மலம் கழித்தால் சுத்தம் பண்ணு. இதை ஒவ்வொரு மனுஷன் நீங்க செஞ்சு பாருங்க. ஒண்ணுக்கு போகக்கூடிய இடத்துல தண்ணி வைத்து ஒவ்வொரு ஆணும் கழுவிட்டு வா என்று சொல்லி பாருங்க. அவன் அளவுலையும் சுத்தமா இருக்கிறான். அவன் ஒண்ணுக்கு போன அந்த இடமும் தண்ணி விட்டதுனால அதுவும் சுத்தமாயிருது. இப்ப வாட அடிக்குமா? மாற்று மத சகோதரர்களே, இப்ப நாங்க சொல்றோம், எங்களுடைய பள்ளிவாசலுக்கு வாங்க. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் வருகிறார்கள், பெண்களும் வருகிறார்கள், சிறுநீர் கழிக்கிறார்கள். ஒரு வாடை உண்டா? லட்சக்கணக்கான மக்கள் இன்னைக்கு ஹரமுல மக்கால குழுமுகிறார்களே. பல்வேறு நாட்டு மக்கள், பல்வேறு இனத்து மக்கள், பல்வேறு கலாச்சாரத்தை கொண்ட மக்கள் அத்தனை பேரும் அந்த மக்காவுக்கு வருகிறார். ஆனா அந்த மக்காவுல லட்சக்கணக்கான மக்கள் திரளுகிறார்கள், ஒரு சிறுநீர் வாடை இல்லையே. நரேந்திர மோடி அவர்களே, அங்க போய் பாடம் படிங்க. தூய்மை இந்தியா திட்டம் அது வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்றால் நீங்கள் மதத்தை பார்க்காதீங்க. சரியான கருத்து எங்கே இருக்கிறது என்று நீங்க பாருங்க. அதை நடைமுறைப்படுத்த அந்த இடத்தை நீங்கள் பாருங்கள். அந்த இடத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து வைத்த இந்த திட்டம் சரியான மக்களுக்கு மத்தியில் சென்றடையும், வெற்றி அடையும். தனி மனுஷன் சுகாதாரத்தை பேணா தானங்க ஒரு வீடு சுகாதாரமா இருக்கும். ஒரு வீடு சுகாதாரமா இருக்கும் போது ஒரு ஊர் சுகாதாரமா இருக்கும். ஒரு ஊர் சுகாதாரமா இருந்தா ஒரு மாநிலம் சுகாதாரமா இருக்கும். மாநிலம் சுகாதாரமா இருந்தா ஒட்டுமொத்த இந்தியா சுகாதாரமா இருக்கும். நீங்க போட்டோவுக்கு போஸ் கொடுக்கறதுக்காக வேண்டி நீங்கள் நின்றீர்கள் என்றால் வேற என்ன செய்ய முடியும்? ஒரு காலத்திலையும் இதை ஒழிக்க முடியாது. இதுல முக்கிய விஷயம் என்ன? உலக சுகாதார நாடுகள் எல்லாம், சுகாதார அமைப்புகள் எல்லாம் இன்னைக்கு கதறிட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. சுகாதாரத்தினால எவ்வளவு பெரிய நோய்கள், எவ்வளவு பெரிய கொடுமைகள். சுகாதார சீர்கட்டினால இந்தியாவில் மாத்திரம் ஏறத்தாழ ஒரு ஆண்டுக்கு 5 லட்சம் குழந்தைகள் மடிகிறது. புள்ளி விவரம் சொல்றான். அப்ப இவ்வளவுக்கும், இவ்வளவு கொடுமைக்கு காரணம் நோய்கள் வருவதற்கு சுகாதார கேடு, அதான் காரணம்ங்கிறான். அப்ப இவ்வளவு நோய்கள் எல்லாத்தையும் ஒழிக்கணும் அப்படின்னு சொன்ன சுகாதாரமாயிரு. இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த தனி மனித சுகாதாரத்தில் இருந்து நீங்கள் ஆரம்பித்தீர்கள் என்றால் அனைத்தும் சீராகும், சுகாதாரம் வரும். இஸ்லாம் இப்படி அற்புதமான தீர்வுகளை சொல்லி தருகிறது. இந்த நேரத்தில் ஒன்னு ரெண்டு தான் சொல்லியிருக்கிறோம். குரானை நீங்கள் படித்தீர்கள் என்றால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நபி அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகளை நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் உலகத்தில் எண்ணற்ற பிரச்சனைகள் இருந்தாலும், தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எது என்று நீங்கள் சொன்னாலும் அத்தனை பிரச்சனைகளும் இந்த இஸ்லாம் தீர்த்து வைக்கும். அதற்குண்டான அதிகாரம் இஸ்லாத்தில் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். வாகிருதவனா அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்